ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரீசி மார்னிங். இன்னைக்கு நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் சாக்லேட் சிரப் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய டெசர்ட் ரெசிபியில் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஐஸ்கிரீமில், அப்புறம் கேக்ஸ், சாக்லேட் மில்க் ஷேக், பேன் கேக்கில் கூட நம்ம வந்து இதை தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த சாக்லேட் சிரப் வந்து ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கோகோ பவுடர் ஆல்ரெடி கட்டி கட்டியாக தான் இருக்கும். நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹீட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக கரைஞ்சிடும். இப்போ சூப்பராக சலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ கலந்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது 350 ml வரும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு மிதமான சூட்டில் ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டிப்படாமல் கலந்துக்கோங்க. கை விடாம கலந்துக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாம கலந்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாயிருச்சுன்னா கொஞ்சமா பால் சேர்த்து தண்ணி ஆக்கிக்கோங்க. இல்ல ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அதிகமான நேரம் சூடு பண்ணிட்டே இருங்க, கொதிக்க விடுங்க. கண்டிப்பா நார்மலான கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வந்து அடுப்புல வச்சீங்கனாலே போதும், நல்லா ரெடி ஆயிரும், சூப்பரா ரெடி ஆயிரும். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. நீங்க இதை எல்லா ரெசிபி டெசர்ட் ரெசிபிலையும் யூஸ் பண்ணலாம். மில்க் ஷேக் செய்யலாம். அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா மில்க் ஷேக்கு, அதுக்கு யூஸ் பண்ணலாம். கேக்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், இதெல்லாம் டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம வெளியில வாங்கினோம்னா ரொம்பவே காஸ்ட்லி. நம்ம ஈஸியா கோகோ பவுடர் மட்டும் இருந்தாலே இதை வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்க மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you for watching.